எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ங்கிறது ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய நெட்ஒர்க் ஸோ இந்த நெட்ஒர்க்கில் வந்துட்டு நிறைய பேரோட இன்வால்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ ஜென்ரலாக ஸ்டார்டிங்கில் சொல்லணுன்னா லைக் எக்ஸ்போர்ட் இருப்பார் எக்ஸ்போர்ட்ரோட ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க தென் அவங்களோட பேக்கிங் யூனிட்டில் இருக்கிற பேக்கிங் ஏஜென்ட்ஸ் தென் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் டீம் கஸ்டம் ஹவுஸ் ஏஜென்ட்ஸ் லாஜிஸ்டிக் டீம் இன்சூரன்ஸ் டீம் இம்போர்ட் இருப்பார் இம்போர்ட்ரோட ஸ்டாஃப்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட ஹோல்சேல் டீம் அதுக்கப்புறம் ரீட்டெயில் டீம் அதுக்கப்புறம் எண்ட் பார்ட்டி ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட இன்வால்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் தான் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ங்கிறது அதனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து இந்தியாக்குள்ளாரே சேல் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ரீஜனல் பிஸ்னஸ் சொல்லுவோம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் வந்துட்டு இந்தியாவிலேருந்து மற்ற கண்ட்ரிக்ஸ் நாம ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறது அதுதான் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் வரும் அதுவும் எக்ஸ்போர்ட்டிங்கில் வந்துடும் தென் இம்போர்ட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பொருள் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அது கொண்டு வரோம் ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அது இம்போர்ட்டிங் செக்டரில் வந்துடும் ஸோ ஜென்ரலாக நம்ம எக்ஸ்போர்ட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஸோ எக்ஸ்போர்ட்டிங் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஹியூஜ் அமௌண்ட்டாக லைட் ஹியூஜ் வால்யூமில் நம்ம இன்னொரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பையருக்கு வந்து சென்ட் பண்ணுறது வந்துட்டு இந்த எக்ஸ்போர்ட்டிங் இல்லை வந்துடும் ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டிங்கில் வந்துட்டு ரீஜ்னலை விட அதிகமாக ப்ராஃபிட் அதிகமான ஆர்டர்ஸ் அதிகமான வால்யூமில் நம்ம ஷிப்மெண்ட் பண்ணுவோம் ஸோ ரீஜ்னலாக நம்ம பண்ணுற பிஸ்னஸை விட எக்ஸ்போர்ட்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமான வால்யூமில் கொஞ்சம் அதிகமான ட்ரான்ஸாக்ஷனில் எக்ஸ்போர்ட் நடந்துகிட்டுருக்கும் ஸோ எல்லாமே ஒரு ஆர்டர் பேஸிஸில் இருக்கும் இல்லாட்டி ஒரு கன்சைமெண்ட் பேசிஸில் இந்த ஆர்டர் ப்ராசஸிங் நடக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட்டோட இன்வால்மெண்ட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்குள்ளார வரதுக்கான எதாவது குவாலிஃபிகேஷன் இருக்குங்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் இல்லை யாருக்கு வேணும்னாலும் வரலாம் அது டிகிரி ஹோல்டராக இருக்கலாம் டிகிரி ஹோல்டர் இல்லாமலே இருக்கலாம் ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தவங்க ஏன் படிக்காதவங்க தென் ஏஜ்டு பீப்புள் லேடிஸ் யாருக்கு வேணும்னாலும் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்குள்ளாரில் வரலாம் அவங்களுக்கு தேவையான என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் பேர் தான் அந்த ஐ கோடு இந்த ஐ கோடும் நீங்கள் ஹியூஜாக பல்காக எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறதா இருந்தால் மட்டும் ஐ கோடு போதும் இல்லாட்டி ஐ கோடும் தேவையில்லை எந்த செக்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மி கன்சைன்மெண்ட்டில் அப்ராடில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணும்போது கொரியர் மூலமாகவும் அனுப்புகிறதா இருந்தால் உங்களுக்கு ஐ கோடும் தேவையில்லை